ஹாய் உணவுகளே, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி ஏர்வாடியில் இருக்கோம். இவர் யார் தெரியுங்களா? ஹிந்து முஸ்லீம் நட்புக்கு விதை போட்ட அல்லாஹ்வின் இறை தூதர். இவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் ஆவர். இவங்க வந்து 1145 வருஷம், கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்துக்குள்ளே வெறும் 3000 வீரர்களுடைய வராங்க. நம்மளுடைய குலசேகர பாண்டியன் மன்னர் இருக்காரு, அவரோட நட்பு கொண்டு அவருடைய ஆட்சி புரிஞ்ச அந்த நாட்டை அவருக்காகவே போராடி மீட்டு கொடுக்குறாரு. அந்த நட்பு தொடரணுங்கிறதுக்காக குலசேகர பாண்டியன் அவர்கள் நம்மளுடைய இப்ராஹிம் பாதுஷா அவர்களுக்கு ஒரு பகுதியை கொடுக்குறாரு. நீங்கள் தான் அந்த மண்ணை வந்து ஆட்சி பண்ணணும்னு சொல்கிறாரு. அவருடைய ஆட்சி காலம் 12 ஆண்டுகள். அந்த 12 ஆண்டுகள் ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிம்மதியுடையும் ஒழுக்கமாகவும் நட்புடனும் போகுது. அந்த அப்போது வந்து இனி வந்து போர் வந்து தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தன்னோட அந்த வீரர்களை எல்லாம் திரும்ப மதினாவுக்கே அனுப்பி விடுறாரு. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட வீரபாண்டியன் அவர் வந்து இவங்க மேலே போர் தொடுத்து அந்த போரில் நம்ம இப்ராஹிம் பாதுஷா அவர்கள் வீர மரணம் அடைகிறாரு. அவுளியாக்களோட மரணம் என்பது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவது மட்டும்தான். நம்ம மனுஷங்கக்கிட்ட நம்ம துவா எங்களுக்காக துவா கேளுங்கன்னு சொல்லும் போது அவங்க முழு மனசோட துவா கேட்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வோட இறை தூதர்கள்கிட்ட நம்ம எங்களுக்காக துவா கேளுங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்டால் அவங்க கண்டிப்பாக நமக்காக அல்லாட்ட முழு மனசோட துவா கேட்பாங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.